ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சாந்தி பேசுகிறேன். ஆ, சொல்லுங்கள் மேடம். சார், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஎன்சி ஆகிட்டு, சரி, மேரேஜ் ஆகி 1.5 இயர் ஆகுது. சரி, அப்புறமா இது டியூப்பில் வந்து குழந்தை வளர்ந்துச்சு, ஹெட்டோபிக் பண்ணிட்டாங்க. சரிங்க. அந்த பொண்ணு அப்படியே இருக்குது, அது பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வேறு வருது, ஆறவே மாட்டேக்குது. நாங்களும் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சோம், அவங்க பலன் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆமாம், கேட்டுட்டு இருக்கேங்க. அதாவது இந்த மாதிரி எக்டோபிக் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த புண்ணு ஆத்திரத்துக்கு ஒன்று, உங்களுக்கு அனீமியான ரத்த சோகை இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கலாம், புரதச்சத்து கம்மியாக இருந்தாலும் இப்படி இருக்கலாம். அதை தவிர அந்த கிருமிகள் தொற்று கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அழுக்கு இருந்து அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். நீங்கள் நல்ல சத்து மருந்துகளை சாப்பிட்டுட்டு உடம்பில் புரதச்சத்து அதே மாதிரி அயன் கண்டென்ட் அனீமியாலாம் குறைச்சிட்டு நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக்லாம் போட்டிங்கன்னா புண்ணு எளிமையாக ஆறிடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வயிற்றுக்குள்ளே இருக்காது, அதெல்லாம் ஈஸியாக ஆறிடும். மேலே தோல் மேலே இருக்கிற புண்ணு மட்டும் நல்ல ஹோல் மாதிரி இருக்குது சார், ரெண்டு சொட்டளவு அந்த மருந்து ஊற்றுற அளவுக்கு அப்படி ஹோல் மாதிரி இருக்குது. அதனால் ஒன்றும் பயம் இல்லையா? ஒன்றும் பயம் இல்லைங்க, அது வயிற்றுக்குள்ளே வரைக்கும் இருக்காது. எப்போவுமே வயிறு வந்து ஒரு திக்னஸ் இவ்வளோ இருக்கும், ஒரு 4 இன்ச் வரைக்கும் திக்னஸ் இருக்கும், அதில் உள்ளே கொஞ்சம் சேர்ந்துடும். ஆனாலும் கூட நீங்கள் மருத்துவர்கிட்ட திரும்ப போய் அதை டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க. அதில் சீலோ அல்லது ஏதோ நீரோ கோர்த்துதுன்னா அதை எடுத்துட்டு எழுதியிருக்காங்க, மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, நீங்களே டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விட்டாடின் சொல்யூஷன் எழுதியிருக்காங்க, போட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நியர்பை அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய மருத்துவரை பண்ணி அவரே ட்ரெஸ்ஸிங் போடுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதை புண்ணு ஆத்திரம் தான் நல்லது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேருங்க? சையதலி. சையதலி, சொல்லுங்கள், என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? சார், செக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார். எனக்கு செக்ஸ் உணர்வு அதிகமாக இருக்குது. ஆமாம் சார, கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன வயது ஆகுதுங்க சார்? எனக்கு 30 வயசு ஆகுது. திருமணம் செய்து கொள்ள வேண்டியதானே, ஏன் செக்ஸ் உணர்வை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை சார், எனக்கு 19 வயசுலேயே கல்யாணம் ஆகிச்சு சார், ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? அதான் சார், எனக்கு உடல் உறவு பண்ணுறதே எனக்கு இஷ்டம் அங்கே அதிகமாக கிடையாது. ஏன் அதிகமாக இல்லை? இல்லை சார், என்னால் அங்கே வெளியே செக்ஸ்னால் எனக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்குது சார், அதை கம்மி பண்ணும் சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நீங்கள் மனைவியோட டெய்லி செக்ஸ் பண்ண வேண்டியதானே, அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆமாம் சார், மனைவியுடைய எப்படி நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கா? ஆமாம் சார். எதனால் இருக்குன்னு முதல்ல அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். வெளியே எங்கேயும் செக்ஸ் போடுறது நல்லதே இல்லை. மனைவியோட விட்டுட்டு வெளியே ஏன் போகிறீங்க? மனைவியோட ஒரே சண்டை போடுறீங்களா ரொம்ப? இல்லை இல்லை சார், வெளியே இல்லை, நான் நைட்டு தூங்கும் போது போயிடுது ஆட்டோமேட்டிக்காக. அதெல்லாம் நார்மலுங்க, அந்த மாதிரி தூக்கம். நீங்கள் ரொம்ப நாள் செக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தூக்கத்தில் விந்து வர்றது என்பது ஆண்களுக்கு இயற்கையான ஒரு விஷயம். மனைவியோட நீங்கள் ஏன் சாம்பத்திய ஒருவர் டெய்லி வச்சுக்க முடியல, இல்லை ஒரு நாள் விட்டு வச்சுக்க முடியலன்றதை கண்டுபிடிங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல்வேறு பயிற்சி முறைகள் இருக்குது, செக்ஸ் தெரப்பீஸ் இருக்குது. அற்புதமாக உங்களுக்குள்ள அட்ராக்ஷனை ஒரு ஈர்ப்பு அதிகப்படுத்த முடியும். அதனால் நீங்கள் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் மருத்துவர் அணுகுனீங்கன்னா முழுமையாக சரி பண்ணுவாங்க. நல்ல மருந்துகள்லாம் இன்றைக்கி இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் அற்புதமாக செக்ஸ் பண்ணிக்கலாம், கவலையே பட வேண்டாம்.